திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள திமுக பொருளாளர் டி ஆர் பாலு வீட்டில் அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்கலாம். செந்தில்குமார், தற்போது இந்த கொள்ளை சம்பவம் எப்போது நடைபெற்றது, எப்போது புகார் அளிக்கப்பட்டது, தற்போது காவல்துறையினர் யாரையாவது சந்தேகப்படுறாங்களா? தேவப்பிரியன், திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், திமுக பொருளாளரும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு டி ஆர் பாலு அவர்கள், அவர்களது வீடு வந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள தளிக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ளது. அதே போல தமிழக மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினரும் தற்போது திமுக தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளருமாக செயல்பட்டு வரக்கூடிய டிஆர்பி ராஜா அவர்களது வீடும் அதே பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த நிலையில நேற்று இரவோ அல்லது இன்று விடியல் காலையோ காவல்துறையின் சந்தேகத்தின்படி இன்று விடியல் காலையோ இந்த பகுதியில கொள்ளை சம்பவம் என்பது நடைபெற்றுவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கொள்ளை கும்பலாக வந்து இந்த சம்பவத்துல ஈடுபட்டிருந்ததாகவும் காவல்துறை தரப்புல தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரு வீடுகளிலுமே பல சிசிடிவி அதாவது கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. அதன் காட்சிகளை வைத்து கொள்ளையர்களை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய டி ஆர் பாலு அவர்களது வீட்டில் நடந்துள்ள இந்த கொள்ளை சம்பவமானது திருவாரூர் மாவட்டமின்றி தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக தற்போது அமைந்திருக்கிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தற்போது உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக விவசாயிகள் சம்பந்தமான குறைதீர் கூட்டங்கள்ல பங்கேற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான ஒரு புகார் என்பது காவல்துறைக்கு வரவழைக்கப்பட்டு 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையில அந்த பகுதியில் ஆய்வு செஞ்சு தற்போது கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ள காட்சிகளையும் தற்போது ஆய்வு செஞ்சு விசாரணையை தீவிரப்படுத்திருக்கிறாங்க. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமரன். மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம்.